ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல்நிலவிய வளிமண்டல சுழற்சியால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தால் தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தால் தமிழகத்தில் கோவை, தேனி, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற வானிலை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.